ஹாய், ஹலோ, வெல்கம் டு மொழிஸ் வ்ளாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்திருக்கு, அதை தான் இன்னைக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வாங்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டைம் நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிறிஸ்மஸ் மரமே வாங்கி ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இது எப்படி கொண்டு வந்தேன்னா, லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்சரியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தது தான் இது. அவங்க கையில் நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 3 வாரம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க வந்து எனக்கு ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீ வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து டெலிவரி ஆக சொல்ல எனக்கு நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இந்த கிளையெல்லாம் உடஞ்சிடுச்சு வண்டியில் வரும்போது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணிட்டேன், ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது. அதை கட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இதில் தான் நான் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் காட்ட போகிறேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1350 வந்துச்சு, ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 300 சாரி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1690 ரூபா. இது தொட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு தொட்டி ப்ளஸ் மண்ணோட சேர்த்து ஒரு 300, 1950 ஆச்சு டோட்டலாக. டிப்ஸ்லாம் போக 2000 ஆயிடுச்சு ஓவரலாக. ஸோ கண்டிப்பாக இது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக வாங்கி சும்மா ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைவ் பிளான்ட் வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதிலே சின்னதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் 250 ருபீஸ், 300 ருபீஸ்லாம் விற்பாங்க. பட் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்தளவு ஒரு க்யூட்டாக இருக்காது, ஏன்னா அது வந்து வளராமல் நார்மல் சின்ன பிளான்ட் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் டெக்கரேட்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விதைச்சோம், தக்காளி விதைச்சிருக்கோம், அதே மாதிரி பீன்ஸு எல்லாமே விதைச்சிருக்கோம். அதெல்லாம் இப்போ வந்து நல்ல ஒரு அறுவடைக்கு வந்துடுச்சு. லைக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நான் பீன்ஸ் காட்டிடுறேன். ஸோ பீன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே நல்லா அறுவடைக்கு வந்துடுச்சு. இதெல்லாமே இப்போது ஹார்வெஸ்ட் பண்ணலான்ருக்கேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பிஞ்சு. ஸோ இதுலேயே பெரிய பிற்கங்காய் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இன்சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய இங்கே சைட் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து இந்த மரம் மட்டும் இந்த ஒரு செடி மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40-50 வெண்டைக்காய் குத்துது. சூப்பரான ஒரு க்ரோத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே இந்த ஹார்வெஸ்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான். இந்த சைடு சவுச்சோவெலாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது சவுச்சோ பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ தான் மேலே கொடி படர ஆரம்பிச்சிருக்கு. ரீசெண்டாக பெஞ்ச மழையில் நிறையவே நல்ல ஒரு க்ரோத் கிடச்சிருக்கு செடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைட்லாம் பாருங்கள், பீர்க்கங்காய் ஏகப்பட்ட பூ விட்டுருக்கு. அரளிலாம் ஃபஸ்ட்டு செடியாக வச்சுருந்தேன், இப்போ எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லோ லைட் ஷேட் எல்லோ, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லைட் பிங்க், அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்கிற அரளி செடிலாம் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ப்யூர் ஒயிட்டு, இது ரெட்டு. ஸோ வளர்ந்த பிறகு தெரியும், வளர்ந்த பிறகு அது காட்டுறேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து பூ பூத்துருக்கு, ரெண்டு பூ பூத்துருக்கு. இது ஹைப்ரிட் தான், ஆல்ரெடி கீழே ரெண்டு வளர்ந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கொய்யா வளர்ந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே இருக்குது சப்போட்டா. சப்போட்டா கொஞ்சம் க்ரோத் கம்மியாக தான் இருக்குது, என்னன்னு தெரில. அது கொஞ்சம் இன்னும் அதிகமான ஊட்டச்சத்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ண போகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாதுளை, லைக் இதில் ஏகப்பட்ட பூ பூத்துது. எல்லா பூவும் வந்து ரீசெண்டாக பெஞ்ச மலையில் கீழே விழுந்துடுச்சு, எதுவுமே நிற்க மாட்டேங்குது. ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்து நிற்காதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா ஒரு க்ரோத் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா, புதினா கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கேன். ஸோ நல்ல ஒரு இப்போ தான் ஒரு 5 டேஸ் முன்னாடி வச்சது, நல்ல ஒரு க்ரோத் சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. இவ்வளோ பெருசாக வளரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, முள்ளங்கி இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடச்சிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். சேப்பக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு தெரியுங்களா? ஸோ அதுதான் இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும்,
இது ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு வச்சேன், சூப்பராக வளர்ந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நிறைய வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் பச்சை மிளகா, பச்சை மிளகாவும் நல்ல க்ரோத், ஏகப்பட்ட மிளகா இதுலேருந்து எடுத்துட்டேன், செம்ம க்ரோத் இது. ஸோ நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு ஒரு செடியாக வளர்ந்துட்டுருக்கு இது உண்மையிலேயே. ஏன்னா ஏகப்பட்ட பச்சை மிளகா இதுலேருந்து அறுத்தாச்சு, நிறைய சட்னிக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிது இதில். இது பக்கத்தில் பாருங்கள், டொமேட்டோ, டொமேட்டோ இப்போ தான் காய்ச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இவரையும் கட் பண்ணிட வேண்டியது தான். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ இப்போ நல்லா பழுத்துருக்கு. ஸோ இதையும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இதையும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பெரண்டை பார்த்தீங்கன்னா சர்றுன்னு வளர்ந்துடுச்சு, இன்னும் ஹைட்டாக போகும் போல இருக்கு இது. ஸோ இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, ஏகப்பட்ட வெண்டைக்காய் செடி இருக்குது. ஸோ இனிமேல் வந்து வைக்க போகிறது வந்து பீன்ஸ், அந்த மாதிரி வைக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இதுவும் மிளகா தான். இது வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க, லைட்டாக இது மேல் நோக்கி வளர்கிற மிளகா. இதுவும் வந்து வளர்ந்துட்டுருக்கு, இதுவும் நிறைய நான் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் திராட்சை, திராட்சை கொடி அப்படியே மேலே படர்ந்துருக்கு, அதை கிளைம்பிங் நெட் போட்டு படர விட்டுருக்கேன், லைக் எவ்வளோ தூரம் போதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு திராட்சை இருக்குது, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இது. ஸோ ஒயிட் கலர் லேடி பார்த்துருக்கீங்களா, லைக் இது தான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இது இதுவும் சம என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டில் லேடிலாம் வாங்கி வச்சா சீக்கிரமாக செத்துடும், அது என்னென்னு எனக்கு தெரில. பட் இதுனாவோ தெரில, நல்ல ஒரு க்ரோத்து, ரொம்பவே இது பார்க்கறதுக்கு ஃபீல் குட்டாக இருந்தது. வல்லாரக்கீரை வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு, இதையும் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் ஆர்வஸ் பண்ணுவோம், இல்லைனா இதை வச்சுட்டு இன்னொரு நாள் ஆர்வஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன், அலமண்டா எல்லோ இருக்குது, அப்புறம் இங்கே ஈவினிங் க்ளோரி ஒன்று இருக்குது, அது ஃபுல்லாகவே இந்த அலமண்டா மறைச்சிடுச்சு. இதோ போது பாருங்கள், ஈவினிங் க்ளோரி, இதுதான் ஈவினிங் க்ளோரி, இது அலமண்டா, இதுவும் அலமண்டா. அலமண்டாலே இது வந்து மரூன் டைப்பு. ஸோ இதெல்லாம் போகன் வில்லி ஆல்ரெடி காட்டியிருப்போம், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் சீசன் பிளான், பட் ஆனால் இது வந்து ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வெண்டைக்காய் செடி, லைக் வெண்டைக்காய் வந்து நிறைய இப்போ வளர்ந்துருக்கு, படர்ந்துருக்கு. செவ்வாழை வந்து நல்லா புயலுக்கு அப்புறம் நல்லா கிழிஞ்சிட்டு இப்போ திரும்ப நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் இதெல்லாம் டிசம்பர். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள், மஞ்சள் நல்லா நல்ல ஒரு க்ரோத் மஞ்சளுக்கு. இது மணத்தக்காளி கீரை, சும்மா வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற தண்டை நட்டு வச்சுருக்கோம், நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ ஹேங்கிங் படலாம், இப்போ நல்லா ஒரு செடியெலாம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சில விதைகள் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பீர்க்கங்காய், இது பக்கத்தில் இருக்கிறது புடலங்காய், இல்லை நிறைய விதைகள் வளரவே இல்லை. இதெல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதில் இவ்வளோ போட்டதில் இது ஆல்ரெடி இதில் இந்த நாலு ஹோல்லேருந்து முள்ளங்கி வச்சுட்டு இருந்தேன், அந்த முள்ளங்கி எடுத்து ஆல்ரெடி நட்டாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோத்தே கிடையாது, லைக் புடலங்காய் வந்து அஞ்சு விதை போட்டேன், ஒன்று தான் வளர்ந்தது. இதில் பீர்க்கங்காய் அஞ்சு போட்டேன், மூணு வளர்ந்தது. இதிலலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டேன், ஒன்றுமே காணும். இதுவும் வெங்காயம் தான், இது வளர்ந்துச்சு ஓரளவு. பீட்ரூட்லாம் போட்டேன், பீட்ரூட்டும் ஆளை காணும், ரெண்டே ரெண்டு வந்து துளுத்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இது மிஸ் ஆகிடுச்சு, நிறைய வளரலை. ஸோ ஆன்லைனில் வந்து 30% தான் வருது. ஸோ நீங்கள் அதை இனிமேல் விதை வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காய்கறி வாங்குறீங்களா அதுலேருந்தே எடுத்து காய வச்சு நீங்கள் விதைக்கலாம், ஆன்லைன்லாம் நம்புறதுக்கு பதிலாக. ஸோ பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிடுவோமா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.
பீன்ஸ் நல்ல க்ரோத் பாத்தீங்கனவே தெரியும். செடி கட் பண்ணிட போறேன். இதெல்லாம் வளரட்டும் அது விட்டுருவோம். அறுக்கறுக்க வந்துட்டே இருக்கு மிளகா. ஸோ இன்றைக்கி இதுதான் ஹார்வெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் மிளகாய் ஏகப்பட்டது வளர்ந்துருக்கு. ரெண்டு வெண்டைக்காய் இருக்குது, கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் தக்காளி. தக்காளி வீட்டில் நிறைய இருக்கிறதுனால நிறைய எடுக்கல, ஒன்று மட்டும் போதும், அதனால் ஒன்று மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைன்றப்போ அப்பப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட்டாக எடுத்து போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்டதை எடுத்துட்டேன், பட் வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வளர்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாம், அதுதான் ஐடியாவும் கூட. இதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸும் வளர்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வச்சு காட்டுட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.